ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான 8 week day 4 அப்டேட்டட் ஓட்டிங் அனாலிசஸ் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் ரெண்டு விதமான ஓட்டிங் அனாலிசஸ் நம்ம காலையிலும் ஈவினிங்கும் கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி டெய்லி இனிமேல் வந்துட்டு எபிசோட், அதாவது ஃபுல் எபிசோட் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே வந்துட்டு நான் வந்து உங்களுக்காக லைவில் வரப்போகிறேன். உங்களுடைய மனசில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கிங்க. அதாவது பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு உங்களுடைய மனசில் இருக்கிற கவலையெல்லாம் எங்களை கொடுத்துறாதீங்க. ஏன்னா எனக்கே மனசில் ஆயிரத்தெட்டு கவலைகள் இருக்குது, அதெல்லாம் சொன்னால் ஒரு நாள் போதாது. ஸோ அதனால் பிக் பாஸ் பற்றி நம்ம எல்லாருமே வந்து பேசுவோம், விவாதிப்போம். உங்களுடைய பாயிண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள், நானும் என்னுடைய பாயிண்ட்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு சான்ஸ், செமையான ஒரு சான்ஸ். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிக்சன், ஜோவிகா, கூல் சுரேஷ் மூணு பேருமே நல்லவங்க மாதிரி ஒரு வேஷத்தை போட்டு எல்லாருக்கும் ஒரு சிங்சாங்கை போட்டு எவிக்ஷனில் வராமல் இருக்காங்க. அதேமாதிரி எல்லாருக்கும் தோணுது இவங்க மூணு பேரும் வராமே இருக்காங்க, இவங்க மூணு பேரும் வந்துட்டு நாமினேஷன்ஸ்குள்ளே வர வைக்கணும்னு தோணுது. ஆனால் ஊர் ரெண்டு போட்டால் கூத்தாடி கொண்டாட்டம் மாதிரி வந்துட்டு ஊருக்குள்ளே சண்டையை வர வச்சு கடைசியில் வந்துட்டு இந்த மூணு பேரும் மறுபடியும் எஸ்கேப் போயிட்டாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். அது எப்படி இந்த மூணு பேர் மட்டும் தப்பிச்சிட்டே இருக்காங்க? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரதீப் எப்படி வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து கார்னர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தினேஷை பண்ணுறாங்க. இது தேவையில்லாத ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் பிரதீப் எல்லாருமே சூழும்போது நான் சொன்னேன், இது இப்படி பண்ணுறதுனால இவங்களுக்கு தான் இது ஆபத்து, கண்டிப்பாக அவருக்கு வந்துட்டு பாதகமாக இல்லை சாதகமாக அமையப்போகுது, ஆல்ரெடி சிம்பத்தி ஓட்ஸ்னு ஒன்று இருக்குது, இது வந்து டாப்பில் தூக்கிட்டு போகுதுன்னு அதே மாதிரி ஆச்சு. இப்போ அதே மாதிரி விஷயத்த இப்போ தினேஷ்க்கும் பண்ணுறாங்க. இது தேவையில்லாத ஒன்றாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கெலாம் வந்து ஓப்பன் நாமினேஷன் ஒரு அருமையான ஒரு ஆயுதத்தை தேவையில்லாமல் தினேஷ் மேலே வந்துட்டு தினேஷ் அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த புள்ளி கேங் பண்ண வேலையால் வந்துட்டு விசித்திராவும் கூட சேர்ந்து இந்த மாதிரி வேலையை பண்ணது யாருக்குமே பிடிக்கலன்றது என்னோடய கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயில் கார்டு என்ட்ரி உள்ளே வரது கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வந்திருக்கு. அதே மாதிரி ரெண்டு பேர் உள்ளே வரும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக டபுள் எவிக்ஷன் இந்த வாரம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த டபுள் எவிக்ஷனில் யார் வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அனலைசஸ் உள்ள யார் டாப்பில் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 275155 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 38.01. ஸோ அர்ச்சனாவோட கேம் ரொம்ப டவுன், அது வந்துட்டு மாட்டுக்கதே கிடையாது. எப்படி ஃபஸ்ட்டு வாரம் ரெண்டு வாரம் இருந்தாங்களோ அது வந்து இப்போ வந்து அது இல்லை. அதே மாதிரி வெளியில் பார்த்தீங்கன்னா ஆரியவர்கள் வந்துட்டு சப்போர்ட்டு கொடுக்க கொடுக்க நிறைய பேருக்கு வந்துட்டு என்னங்க ஆரிய கொடுத்துட்டாருங்க, அப்போ அர்ச்சனா பயங்கரமானவங்களும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அர்ச்சனா பயங்கரமானவங்க தான், பட் இந்த வாரம் கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாக்கு என்ன டவுட்னா அது இன்னும் இது மாயா வந்துட்டு நம்ம தினேஷ்க்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, இது ஏதோ ஒரு அண்டர் பிளேயிங் மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு பெரிய ஆப் இருக்குன்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. அதே மாதிரி விசித்ரா பண்ணுற விஷயங்கள் விசித்ராவோட ரசிகர்களாலேயே வந்து ஜீர்ணிக்க முடியல. ஏன்னா இந்த வாட்டி வந்துட்டு புள்ளிகாங் கூட அவங்க பண்ணுற வேலைகள்லாம் ரொம்ப அநியாயமாக இருக்குது, அதை வந்து அர்ச்சனாக்கும் பிடிக்கல. கண்டிப்பாக இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் இல்லை அடுத்த வாரம் வந்துட்டு அர்ச்சனாவே வந்துட்டு விசித்ரா மேலே வச்சு செய்ய போகிறாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விசித்ரா, இவங்களும் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 180968 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 25. விசித்ரா வந்து பிரதீப் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களோட கேம் எப்படி இருந்துச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த வாரம் வெளியே போகணும்னு எல்லாருமே வேண்டிகிட்டு இருந்தாங்க, பட் பிரதீப் வெளியே போனதுக்கப்புறமா பிரதீப்க்கு சப்போர்ட் பண்ண ஒரு ரீசனால் தான் அவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஓட்டும் வந்திருக்கு, பிரதீப்போட ரசிகர்கள் நிறைய பேர் இவங்களுக்கு ஓட்டு போட ஆரம்பித்தாங்க. ஸோ அருமையான ஒரு சான்ஸ் அழகாக யூஸ் பண்ணாமல் தேவையில்லாமல் அவங்களுடைய பேரை இப்போ புள்ளிகாங் கூட சேர்ந்து கெடுத்துக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி அந்த ஓப்பன் நாமினேஷன்ற விஷயங்களில் வந்துட்டு அந்த புள்ளிகங்க ஒரு பக்கம் பண்ணுறாங்கன்னா இவங்களும் பண்ணிவிட்டு வெளியே வந்து கக்கப்போ கக்கப்போன்னு சிரிக்கிறாங்க. இப்போ செம்மையாக கலாச்சாரம்ன்ற மாதிரி தேவையில்லாத ஒன்று. இதை மக்கள் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக கெட்ட பேர் தான். நேற்று அதே மாதிரி வந்து அந்த புள்ளிகங் கூட சேர்ந்து ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணி அந்த ட்ராமாவில் வந்து இவரை விழ வச்சு சூடு ஏற்றி திட்ட வச்சுட்டு இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு சாரி சொல்லு அப்படின்னா இது எப்படி தெரியாமல் நடந்ததுக்கு சாரி கேட்கலாம், தெரியாமல் நடந்த மாதிரி செட் பண்ணதுக்கு எப்படி சாரி கேட்க முடியுன்றது தான் நம்மளோட கருத்து. இது வேணால் தினேஷ்க்கு தெரியாமல் இருக்கலாம், பட் நம்மளுக்கு தெரியுதே. ஸோ விசித்ராவோட நடவடிக்கைகள் சுத்தமாக ஒஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு மக்களோட சப்போர்ட் வந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம பண்ணுறது தான் சட்டன்ற மாதிரி நினச்சிட்ருக்கோங்க. அதை கண்டிப்பாக இன்னும் ரெண்டு ஒரு வாரத்தில் உடச்சிருவாங்கன்றது என்னோடய கருத்து. பார்க்கலாம். மூணாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மணி, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 52247 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.22. இன்றைக்கி மணி வந்துட்டு சூப்பராக அந்த ஓப்பன் நாமினேஷன்ஸில் டிஜே பிராவோ வந்துட்டு நாமினேட் பண்ணுறாப்புல, இதுதான் கரெக்டான விஷயங்கள். ஏன்னா ஆர்ஜே பிராவோ வந்துட்டு டம்மி, அவரை வந்து நாமினேட் பண்ணால் அவர் வெளியே போயிடுவாருன்ட்டு ஒரு விஷயம், இந்த கேமு சூப்பராக சூடாக போகுன்னு அந்த ஒரு பேசிக் விஷயங்கள் கூட பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற யாருக்குமே இல்லாமல் போயிடுச்சு. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இல்லையா ஜோவிகா நாமினேட் பண்ணுங்கள், இல்லையா நிக்சனை நாமினேட் பண்ணுங்கள், அதை விட்டுட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்க? இப்போ மணி வந்துட்டு ஆர்ஜே பிராவோ நாமினேட் பண்ணதுனால இவர் சூப்பரான கண்டஸ்டன்லாம் கேட்டிங்கன்னா இப்போ சூப்பராக தான் இருக்காரு, பட் இருந்தாலும் இவங்க வந்துட்டு தினேஷ் கடிக்கிற சொம்பு நம்மளுக்கு யாருக்குமே பிடிக்கல, அதுதான் உண்மை. நாலாவது பேஸ் பார்த்தீங்கன்னா ரவீனா, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அவளை பார்த்தீங்கன்னா 44574 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.16. ரவீனா வந்து சான்ஸ் கிடைக்கும் போது ஜோவிகா குத்திக்கிட்டே இருக்காங்க.
ஆனால் ஜோவிகா எஸ்கேப் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜோவிகா கூட நட்பு வச்சுருந்தாங்க, விசித்திராங்க பேசுகிற விஷயங்களை ஜோவிகாக்குள்ள போட்டு கொடுத்தாங்க. இதை நீங்கள் அந்த ரவீனாவோட ஜர்னியை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் நல்லாவும் பேசியிருப்பாங்க, குத்தமும் செஞ்சுருப்பாங்க. அது பிரதீப் வந்தாலும் சரி, விசித்திரா வந்தாலும் சரி, அர்ச்சனா வந்தாலும் சரி, எல்லாருமே மணியை கூட வச்சு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டரை என்னன்னு சொல்கிறது, ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து பிகப் பண்ணிட்டுருக்காங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அஞ்சாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பூனிமா, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அவர் பார்த்தீங்கன்னா 43,485 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.01. ஒரே வருத்தம், எப்படியாவது தினேஷை வந்து வெளியே அனுப்பிடணும், நான் போகிறதுக்கு முன்னாடி தினேஷ் வெளியே போயிடணும், அவங்களுக்கு ஆசை. அதேமாதிரி வெளியில் நான் போனேன்னா ஹேட்டர் சாரை வச்சு செய்வாங்க, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னு ஒரு பயம் வேறு. அதுங்களும் அவங்க அம்மா வேறு வந்துட்டு பேட்டி கொடுக்க சொல்லிட்டாங்க பூனிமாவோட அம்மா. அவங்க அம்மா அதுக்கு மேலே பொண்ணு சமைக்குதுங்கன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஏம்மா பொண்ணு சமைக்கிறதுல என்னம்மா தப்பு இருக்குது, சமைக்க தானே செய்கிறாங்க, அதுக்கப்புறம் நல்லா பாட்டு பாடுவாங்க, என்னமோ பேசியிருக்காங்க. அதான் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. ஆனால் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ணீங்க, உங்கள் பொண்ணுக்கு சமைக்கலாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க, கொஞ்சம் மரியாதை சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அந்த பொண்ணுக்கிட்ட மரியாதை கொஞ்சம் கொடுமா அப்படின்னா அது எந்த கடையில் வைக்கும் சொல்லுங்கள், நம்ம வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்றாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட கருத்து. அதுவும் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து திடீர்னு விசித்திராமல்ல பாசத்தை பொங்கி விசித்திராவுக்கு வந்து ஹர்ட் ஆகிடுச்சு, அவங்கக்கிட்ட வந்து சாரி கேளுங்கன்னு சொல்லிட்டு சொன்னதேன். அதுக்கப்புறமா தினேஷ் இல்லாத நேரம் பார்த்து மாயா, பூர்ணிமா, விசித்திரா மூணு பேரும் சொல்லி ஜாலியாக கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, அதாவது காசிப் பண்ணிகிட்ருக்காங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஹர்ட் ஆனவங்க எப்போ இந்த மாதிரி ஜாலியாக சிரிச்சு பண்ணாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல, விசித்திரா உட்பட. என்னத்த சொல்கிறது, இந்த மாயா அண்ட் பூர்ணிமா கூட சேர்ந்து விசித்திரா பண்ணுற லீலைகள் இருக்குது பாருங்கள், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சார் ஆறாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பிராவோ, இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,759 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.91. இன்றைக்கி தினேஷை எல்லாருமே நாமினேட் பண்ண உடனே மெஜாரிட்டி அவர் தான் நாமினேட் ஆக போகிறார் தெரிஞ்ச உடனே நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறாவோம், எவ்வளோ அருமையான ஒரு டைலாக்கை என்ன ஒரு ஒஸ்தான சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறல பாருங்க, என்னத்தான் சொல்லுவீங்க. அதனால தான் போகிற வர ரவீனா முதற்கொண்டு இவரை வந்துட்டு பச்சு செய்கிறாங்க, டம்மி மிக்சர்னு சொல்கிறாங்க. ஆனாலும் மண்டையில் கொஞ்சமாவது மூளை கொஞ்சமாக சூடு சொன்னால் நல்லா சூப்பராக விளையாடுவார். ஆல்ரெடி இவர் மேலே ஒரு பெரிய அக்யூசேஷனை வச்சாங்க நம்ம மாயா, பூர்ணிமா, ஐஷு. அதுக்கே வந்துட்டு இவருக்கு வந்து சூடு சொன்னது தான் அன்றைக்கே வந்து பயங்கரமாக சண்டை போட்டு பெரிய பிரச்சனைக்கு இருப்பார். பரவாயில்ல, அவங்க மனசில் இருந்தது தானே சொன்னாங்கன்னு சொன்ன ஒரு ஆள், இவர்கிட்ட என்னத்தை எதிர்பார்க்கறது பார்க்கலாம். ஏழாவது பேச பார்த்தீங்கன்னா அக்ஷயா, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அவர் பார்த்தீங்கன்னா 42,431 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.86. ஸோ அக்ஷயா இவங்களை பற்றி என்னந்த சொல்கிறது, அதை நான் காலையில் சொன்னேன்ல, 1 கிலோ மிச்சர்னு, இப்போ 2 கிலோ வாக்கிடுங்க, அவள்தான் என்னோடய கருத்து. ஏன்னா எந்த டாஸ்க்லையும் கலந்துக்கிறது கிடையாது, இவங்களாம் சுயமாக யோசிக்கிறதும் கிடையாது, புள்ளிங்க அங்கே என்ன சொல்கிறாங்க அதை செய்கிற ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி இருக்காங்க. அதாவது லேடியில் வந்து விக்ரம் அப்படி சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். எட்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மாயா, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அவர் பார்த்தீங்கன்னா 42,293 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.83. ஸோ மாயா வந்து இன்றைக்கி அழகாக பூர்ணிமா கிட்ட ஒரு விஷயம் சொன்னதை வந்து ப்ரோமோத்திரியில் பார்க்குறோம். ஏங்க தினேஷை வந்துட்டு அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, நான் ஒத்துக்கிறேன், ஆனால் என்னை கொஞ்சம் டைம் கொடுங்க, அடித்து காட்டுறேன். ஸோ அவங்களோட விஷயங்கள் எல்லாமே ஏன் இப்போ வந்து தினேஷ்கிட்ட வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, காரணம் அவரை வந்து அடிச்சு துரத்துறதுக்கு வெளியே, சரிங்களா. எப்படி பிரதீப் கிட்ட வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிற மாதிரி ஒரு அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கார்டோ இல்லை தங்கச்சி கார்டோ எடுத்து வந்து கொடுத்து அழகாக வந்து கொண்டு போய் கடைசியில் உரிமைக்காரர்களை தூக்கி எனக்கு பிரச்சனை கிடையாது, என் கூட இருந்தவங்களுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு போட போட்டு கடைசியில் அவர் போனவுடனே ஒன்னே அப்படின்னு இவங்களும் அவங்களும் மாறி மாறி கலாச்சாரம் பாருங்கள். இன்றைக்கி அந்த வீடியோ ஒருத்தர் சமயம் எடிட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டுருக்காப்புல, பயங்கரமாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது, இன்னுமே கொதிக்குது. ஆனால் இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணவங்க மாயாலாம் உள்ளே இருக்காங்க, அநியாயமாக இன்னசென்ட்டாக இருந்தால் பிரீதி வெளியே இருக்காப்புல, என்ன தான் சொல்வீங்க. இப்போ வந்து அதே மாதிரி தினேஷ்க்கு ஒரு பெரிய பிளானை போடுறாங்க, என்ன அப்போன்னு தெரியல. சரி இவங்களாம் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 723,912 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ வாங்க அனலைசஸ் 2க்குள்ள போகலாம். அனலைசஸ் 2ல யார் டாப்பில் இருக்கா அவர் பார்த்தீங்கன்னா விசித்ரா, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அவர் பார்த்தீங்கன்னா 214,910 ஓட்ஸ். இவ்வளோ தூரம் ஒரு ஜாக்பாட் மாதிரி கிடச்ச ஒரு ரசிகர் பட்டாளத்தை ஈஸியாக இழக்க போகிறாங்க, இதே மாதிரி இருந்தாங்கன்னா வித்தின் 2 வீக்ஸ் வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மாயா, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 211,930 ஓட்ஸ். ஸோ மாயா சூப்பராக வலையை பின்னி வச்சிட்டாங்க, செம்மையாக பின்னி வச்சிட்டாங்க. இதில் விழப்போறாரா விழலையா அப்படின்றது தினேஷோட அடுத்த கட்ட முடிவுகள் வச்சுக்கோங்களேன். மூணாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 181,650 ஓட்ஸ். ஸோ அர்ச்சனா வந்துட்டு அப்சர்வ் பண்ணுறதுலேயே இருக்காங்க, அதாவது ஏன் மாயா தினேஷ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு வெளியில் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. உள்ளே ஒரு மாய பிம்பம் இருக்கும் இல்லையா, அந்த பிம்பத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க, பார்க்கலாம். நாலாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மணி, இவங்க எல்லாம் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 137,050 ஓட்ஸ். ஸோ மணியோட கேம் தினேஷ் பக்கம் சாயாமல் இன்னும் கொஞ்சம் இண்டிவிஜுவலாக போனால் நல்லாயிருக்கும். அஞ்சாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 126,780 ஓட்ஸ். நம்ம போகிறதுங்களே ஏதாவது ஒரு டிக்கெட்டு, அதுவும் நம்மளுக்கு பிடிக்காத டிக்கெட்டை வெளியே தூக்கணும்னு பார்க்குறாங்க. விசித்ரா இப்போ வந்துட்டு தூக்க முடியாது தெரிஞ்சிச்சு, அதனால் தினேஷை தூக்கிற முயற்சியில் இருந்துட்டுருக்காங்க. ஆறாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரவீனா, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 81,490 ஓட்ஸ். ஒரு காலத்தில் ரவீனா வந்தாவே டாப்பில் இருந்தாங்க, இப்போ பாருங்கள் எங்கே இருக்காங்கன்னு.
ஏழாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பிராவோ. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அவரை பற்றி 58,930 ஓட்ஸ். பிராவோ பற்றி என்ன சொல்கிறது, நீங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அக்ஷயா, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அவரை பார்த்தீங்கன்னா 15,400 ஓட்ஸ். உங்களுக்கு எந்த பாயிண்ட்டும் தெரிலனா, உங்கள் வீட்டில் வேறு யாராக இருந்தாங்கன்னா, அதாவது பிக்பாஸே பார்க்காம இருப்பாங்க பாருங்கள், அவங்க கிட்ட பாயிண்ட் இருந்தால் கேட்டு சொல்லுங்கள். ஸோ இப்படி தான் வந்து அனலைசஸ் ஒன் அனலைசஸ் டூ, உங்களுக்கு அனலைசஸ் ஒன் பிடிச்சிருக்கா அனலைசஸ் டூ பிடிச்சிருக்கான்றத சொல்லுங்கள். இந்த வாரம் டபுள் எலெக்ஷன் இருக்க போது சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி யார் வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.